காலை வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்ய ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை கார் வெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு மாற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை. மாநகரின் பாதுகாப்பை வலுப்படுத்த 3 புதிய காவல் நிலையங்களை அமைக்கவும் உத்தரவு. கார் வெடிப்பு வழக்கில் கைதான 5 பேருக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல். நாளை மாலை ஆஜர்படுத்த கோவை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. கார் வெடிப்பு தொடர்பாக கோவையில் என்ஐஏ அதிகாரிகள் முகாம். டிஐஜி வந்தனா, எஸ்பி ஸ்ரீஜித் தமிழ்நாடு காவல்துறையினருடன் ஆலோசனை. கோவையில் அனைத்து ஜமாத் நிர்வாகிகளுடன் ஆட்சியர் காவல் ஆணையர் ஆலோசனை. இறந்த மூபினும் கைதான ஐவரும். இவரு மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டியை சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எந்த ஜமாத்திலும் இல்லை என நிர்வாகிகள் பேட்டி. தேவர் தங்க கவசத்தை வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் பசும்பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிப்பு. தமிழுக்கு முடிவுரை எழுத முயற்சிப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். சோனியா, ராகுல், மன்மோகன் உள்ளிட்ட 47 பேர் கொண்ட வழிகாட்டுக் குழுவை அமைத்தார் தலைவர் கார்கே. தமிழகத்தைச் சேர்ந்த 3 வாய்ப்பு. சசி தரூருக்கு இடம் மறுப்பு. தமிழகத்தில் அமலுக்கு வந்தது மோட்டார் வாகன திருத்தச் சட்டம். சென்னையில் விடிய விடிய காவல்துறை தீவிர விசாரணை. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய அமைச்சர் நாசர். திருவள்ளூர் ஆட்சியர் ஆல்பிஜானும் சர்ச்சையில் சிக்கினார். செங்கல்பட்டு அருகே மயானத்தில் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடலில் இருந்து தலை மாயம். சூரிய கிரகணத்தின் போது மாந்திரீகமாயின போலீசார் விசாரணை. ஒரே நாளில் முட்டை விலை 25 காசுகள் அதிகரிப்பு. நாமக்கல்லில் நடைபெற்ற கூட்டத்தில் 1 முட்டையின் விலை 5 ரூபாயாக நிர்ணயம். ஆன்லைன் ரம்மியால் கடலில் சிக்கிய இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. மன்னித்து விடுமாறு பெற்றோருக்கு உருக்கமான வாய்ஸ் மெசேஜ். இரண்டு மணி நேரம் வாட்ஸ்அப் சேவை முடங்கிய விவகாரம். 5 நாட்களுக்கு விளக்கம் அளிக்க மத்திய அரசு உத்தரவு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வணிக கட்டடத்தில் திடீர் தீ விபத்து. கட்டடத்தின் 1 பகுதி உடைந்து விழுந்தது. T20 உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அதிர்ச்சி தோல்வி. மழை குறுக்கிட்டதால் ஜப்பர் டூவிஸ் முறையில் 5 ரன்களில் அயர்லாந்து வெற்றி. இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இன்று 3 ஆட்டங்கள். சிட்னியில் 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்தியா.